மீரட் நகரில் இரட்டை சகோதரர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருவருமே 24 வயது எட்டிய இளைஞர்கள் ஆவர். கேரளாவைச் சேர்ந்த கிரகோரி ரெமன் ரஃபில், இவரது மனைவி சோஜா, இருவருமே ஆசிரியர்கள். மிரட்டில் செயின்ட் தாமஸ் பள்ளியில் இவர்கள் ஆசிரியர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஜோ பிரெட் வர்கிஸ் கிரகோரி, ரால்ஃபிரெட் வர்கிஸ் கிரகோரி என்ற இரட்டைய மகன்களும் உண்டு. ஒரு மூத்த மகனும் உள்ளனர். இந்நிலையில் மே 13 தேதி கிரகோரி தம்பதியினருக்கு அப்போது போன் ஒன்று வந்துள்ளது. இரட்டை மகன்களில் ஒருவரான ஜோ பிரெட் வர்கிஸ் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்து விட்டதாகவும், இன்னொரு மகன் ரால் பிரெட் வர்கிஸ் தொற்று பாதிப்பால் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு அதிர்ந்து போன தம்பதியினர் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். மகன் உயிரிழந்ததை நினைத்து கதறி அழுதுள்ளனர். பிறகு சிகிச்சையில் உள்ள இன்னொரு மகனை பார்க்க வார்டுக்கு சென்றுள்ளனர். அவர்களை பார்த்ததும், என்ன நடந்தது, ஏனம்மா இப்படி இருக்கீங்க, ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க என்று தன் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஆனால் அடுத்த சில நிமிடங்கள் ராப்ரெடின் உயிர் பரிதாபமாக பிரிந்தது. இந்த இரட்டையர்கள் 3 நிமிட இடைவெளியில் பிறந்தார்களாம். ஆனால் 1 மணி நேர இடைவெளியில் அடுத்து அடுத்து உயிரிழந்துள்ளனர். இரு மகன்களையும் பறி கொடுத்த பெற்றோர் கதறி அழுத சம்பவம் காண்போரை நிலைகுலைய வைத்துவிட்டது. மகன்களை பறி கொடுத்த தந்தை இதை பற்றி சொல்லும் பொழுது, நாங்க ரொம்ப உடைந்து போயிருக்கோம். இரட்டையர்கள் 2 பேரும் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைச்சதில்லை. ஏப்ரல் 23 2 பேருக்கும் ஒன்றா காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் குணமாகவில்லை. மே 1 2 பேருக்கும் ஆக்சிஜன் பிரச்சனை வந்தது. இதையடுத்து மீரட்டில் உள்ள ஆனந்த் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டனர். வென்டிலேட்டரில் தான் வைத்திருக்க முடிந்தது. மே 10 கொரோனா ரிப்போர்ட்ல நெகட்டிவ் என்று தான் வந்தது. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அடுத்த 3 நாட்கள்ல இப்படி ஒரு கொடுமை நடந்து விட்டது அப்படி என்று கண் கலங்கி அவருடைய மகன்களை இழந்த பரிதாபத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை, எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, எத்தனையோ உறவுகள் தங்களுடைய உறவினர்களை இழந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்லாருமே பாதுகாப்பா இருப்போம், முகக்கவசம் அணிவோம், கைகளை கழுவுவோம், எப்போவுமே நம்மளையும் பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம சார்ந்திருக்கிற நம்மளுடைய அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்கணும், நம்ம சமுதாயத்தையும் பாதுகாக்கணும். எனவே எல்லாருமே பாதுகாப்பா இருப்போம். இந்த கொரோனாவை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை எல்லாம் சந்திக்கிறோம்.